இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளில் நம்ம இருக்கிறோம். புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. நான் வந்து என்னுடைய இந்த சலேசிய வாழ்க்கையில் பல பள்ளிகளில் வேலை செய்திருக்கிறேன். அந்த பள்ளிகளில் வந்து கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பல மாணவர்கள் வந்து பயின்று இருக்கிறார்கள். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த புனித வெள்ளி என்றால் என்ன என்று தெரியாது. குட் ஃப்ரைடே அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, சில நேரங்களில் தமிழ் கேலண்டரில் கூட குட் ஃப்ரைடே அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது வந்து ஏதோ நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டே, அதனால் இது இந்த டேக்கு வந்து ஃபாதரை எப்படியாவது மறக்காமல் விஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாமல் டியர் ஃபாதர் ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படின்னு விஷஸ் அனுப்புவாங்க. அது எனக்கு வந்து உண்மையாலுமே அதுக்கு வந்து தேங்க்யூ சேம் டு யூன்னு பதில் போடுறதா, அல்லது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா, இல்லை இது சோகமான நாள் எங்களுக்கு, காரணம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய மீட்புக்காகவும் எனக்காக உயிர் துறந்த நாள் இது, பாடுபட்டு உயிர் துறந்த நாள்னு அதை சொல்கிறதா, அல்லது தேங்க்யூ விஷ் யூ த சேம்னு சொல்கிறதா? ஏன்னா நம்ம அதை விஷ் பண்ணலன்னா என்ன ஃபாதர், நான் உங்களை கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சு ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு விஷ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு வார்த்தைக்கு விஷயத்த சேம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. உண்மையாலுங்க இது வந்து குட் ஃப்ரைடேவா ஹாப்பி ஃப்ரைடேவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். உண்மையாகவே ஒருவர் கடவுள் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து என்னை மீட்டு கொண்ட ஒரு நாள் அப்படி நினைக்கிற பொழுது உண்மையாகவே மனசுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. காரணம், நான் மீட்கப்பட்ட ஒரு நாள், என்னுடைய பாவங்களுக்காக இன்னொருவர் தியாகம் செய்து தன்னுடைய உயிரை கொடுத்த நாள் என்று நினைக்கிற பொழுது, அதுவும் என்னையே படைத்த கடவுள் எனக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார் நினைக்கிற பொழுது, உண்மையாகவே இது வந்து குட் ஃப்ரைடே அப்படி என்று சொல்ல தான் தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த நாளினுடைய ஆழத்தை, இந்த நாளினுடைய உண்மையாகவே அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் என்றால் இன்னும் நம்ம இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. வழக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த கதை வந்து கதை கிடையாது, உண்மை நிகழ்வு. நம்ம ராமேஸ்வரம் பாலத்தை ஊரில் இருக்கிற பாம்பன் பாலத்தில் நடந்த நிகழ்வு அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அல்லது வந்து எடின்பர்க் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா நகரம், அந்த எடின்பர்க் நகரத்துக்கு எதிரே இன்னொரு சுற்றுலா நகரம், ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாம்பன் பாலம் போல் அங்கே ஒரு பாலம் இருந்தது, அங்கே நடந்த நிகழ்வு அப்படின்ட்டு சொல்லுவார்கள். எது என்னவோ நான் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது பாம்பன் பாலம் உங்களுக்கு தெரியும், மெயின்லேண்டையும் அந்த ராமேஸ்வரங்கிற தீவையும் இணைக்கிற அது பாலம் வந்து ட்ரெயின் போகிற நேரத்தில் சமமாக இருக்கும், அது மேலே ட்ரெயின் அழகாக போகலாம். ட்ரெயின் போகாத நேரத்தில் அது ரெண்டும் ஓப்பன் ஆகிடும். அப்போது இந்த நடுவில் இருக்கிற இடத்துல வந்து கப்பல்கள், படகுகள், பெரிய பெரிய மீன்பிடி படகுகள்லாம் போகலாம். இதுதாங்க அதனுடைய சிஸ்டம். ஸோ இது என்ன நடந்தது அப்படி சொல்கிறாங்கன்னா, அதை இயக்குவதற்கென்று ஒருவர் இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் வந்து தன்னுடைய குழந்தை, ஒரு 5-6 வயது குழந்தையை அவரோடு கூட்டி செல்வார். அந்த இயக்குவதற்கான அந்த லிவர்லாம் இருக்கிற ஒரு அந்த இயந்திரங்கள்லாம் இருக்கிறது இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன அறை. ஒரு நாள் தன்னுடைய குட்டி குழந்தையோடு அவர் அந்த அறையில் இருக்கிறார். அந்த பாலத்தை பிரித்து சமநிலைக்கு கொண்டு வருகிற அந்த லிவர் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அவர் போய் பையனை வந்து இதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ரிப்பேர் பண்ணுறாரு. ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப வரார், திரும்ப வந்து பையனை பார்க்குறாரு, ஆளை காணோம். பை த டைம் அவர் வந்து பையனை தேடி பார்க்குறாரு, பையன் வந்து அந்த ரெண்டு பாலத்தில், ஒரு பாலம் இருக்குல்லையே, ரெண்டும் பிரிஞ்சு இருக்குது, செங்குத்தாக இருக்குது, அந்த பாலத்தில் ஏறிக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். அதே நேரத்தில் ட்ரெயின் ஒன்று வருது, ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு. இப்போ இவருக்கு வந்து ஒரே சாய்ஸ் தான், ஒன்று தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக இவர் வந்து லிவரை அழுத்தாமல் அப்படியே வைத்திருக்கணும், ட்ரெயின் அது வந்து பாலத்தில் ஏற முடியாமல் ட்ரெயினில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதே இடத்துல செத்து மடிவார்கள், அப்படி இல்லைன்னா லிவரை அமுக்கி மறுபடியும் அந்த பாலத்தை சமநிலைக்கு கொண்டு வந்து ட்ரெயின் ஆஸ் யூஷுவலாக நார்மலாக போகிற மாதிரி பண்ணணும். அப்படி அந்த பாலத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தால் தன்னுடைய மகன் ரெண்டு துண்டாக வெட்டப்பட்டு கடலில் வீசப்படுவான், ஏனென்றால் ட்ரெயினுடைய வேகம் அப்படி. ஸோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, கண்களை மூடுறாரு. அடுத்தது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறார், லிவரை அமுக்கி அந்த பாலம் சமநிலைக்கு கொண்டு வருகிறார். ட்ரெயினில் இருக்கிற மக்கள் அனைவருமே அழகாக இந்த நகரத்துலேருந்து பக்கத்து நகரத்துக்கு உள்ளே போகிறாங்க.
ட்ரெயினில் அவ்வளோ ஒரு ஆரவாரம் மகிழ்ச்சி என்னென்றால் அந்த கடலில் பயணம் செய்வதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இங்கே தந்தை கண்ணீரோடு அந்த இடத்துல முழந்தாளிட்டு அழுகிறார். காரணம், 1000 பேர் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிற அதே இடத்துல அவருடைய அன்பு மகன் சிதறுண்டு போய் அங்கே உள்ள அந்த பாலத்துக்கு கீழே இறந்து கிடக்கிறான். இந்த கதை அல்லது இந்த உண்மை நிகழ்வு, அந்த தந்தையினுடைய தியாகம், இந்த 1000 பேர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை அந்த இடத்துல தியாகத்தால் பலியிட்ட உண்மை நிகழ்வு. இதை எல்லாருமே நிறைய பேர் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. எதற்கு இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அழகாக தெரியுங்க. இன்றைக்கு இந்த புனித வெள்ளி தந்தையாகிய கடவுள் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்காக தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அருமையான தினத்தில் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பு மிக்கவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் விரங்கினாலும் தன்னையே தாழ்த்தி மனித உருவெடுத்து அந்த மனித உருவிலேயும் அடிமையினுடைய கோலத்தை பூண்டு நமக்காக இன்று சிலுவையில் அறையுண்டு மரித்திருக்கிறார். அந்த மரித்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் தான் இந்த நாளை இரவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அந்த தியாக வாழ்வில் முதல்ல எல்லோருக்குமே நற்செய்தி அறிவிக்கிறார். மன மாற்றத்திற்கான அழைப்பை விடுக்கிறார். சென்ற இடங்களிலெல்லாம் ஏழைகளுக்கு சார்பாக பேசியிருக்கிறார். சமுதாயத்தில் விளிம்பு நிலை இருந்த மக்களுக்காக அவர் நின்றிருந்திருக்கிறார். அல்லது வந்து சமுதாயத்தில் மிகவும் அழுத்தப்பட்டு அல்லது கொடுமையின் உச்சத்தில் இருந்த மக்கள் சார்பாக அவர் வாதாடியிருக்கிறார், பேசியிருக்கிறார். சென்ற இடத்திலெல்லாம் தீய ஆவிகளிடத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். உடல் சுகம் இல்லாதவர்களுக்கு குணத்தை கொடுத்திருக்கிறார் அல்லது அவர்களுடைய உடல் சுகத்தை திரும்ப கொடுத்திருக்கிறார். இறந்தவர்களை உயிர்ப்பித்து எழச் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவருடைய சொல்லில் அவருடைய செயலில் ஒரு உண்மை இருந்தது, ஒரு அமைதி இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது, கடவுள் தந்தையின் மீது ஒரு விசுவாசம் இருந்தது என்பதான் நான் கண்கூடாக பார்க்கிற விஷயங்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, கடைசியாக ஆண்டவராகிய இயேசு தியாகம் என்கிற சொல்லுக்கு ஒரு முழு விளக்கமாய் இலக்கணமாய் இன்றைக்கு திகழ்ந்து நமக்காக அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நமக்காக உரு குலைந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அருமையான தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவிகள் இன்றைக்கு இந்த தியாக நாளை நினைவு கூற வேண்டிய அருமையான தினம். நம்முடைய குடும்பங்களில் நாம் தியாகம் செய்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் உண்மையாகவே அன்பு இருக்கிறதா? அல்லது நம்முடைய குடும்பங்களில் சுயநலம் நிறைந்திருக்கிறதா? எத்தனை சுயநலம் நிறைந்த பெற்றோர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எத்தனை சுயநலம் மிகுந்த பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல அன்பு இல்லைங்களோ, எந்த இடத்துல தியாகம் இல்லையோ, அந்த இடத்துல நிச்சயமாக கடவுள் இருக்க மாட்டார். ஆகவே அன்புமிக்கவர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய குடும்பங்களில், ஏனென்றால் தியாகம் என்பது முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய குடும்பங்களில் ஆரம்பிக்க வேண்டும். அந்த தியாகம் விரிவடைந்து நாம் வாழ்கிற சமுதாயத்தில் உருபெற வேண்டும். பிறகு இந்த சமுதாயத்திலிருந்து உலகிற்கு நம்முடைய தியாகம் வெளிப்பட வேண்டும். அப்பொழுது தான் அது உண்மையான தியாகம். அந்த தியாகத்தில் தான் இறைவன் உண்மையாகவே உயிர் வாழ்கிறார். ஆகவே நம்முடைய சொல்லாலும் நம்முடைய வாழ்வாலும் நாம் தியாகிகளாக, தியாகம் செய்பவர்களாக வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய சுயநலத்தாலும் தற்பெருமையாலும் தியாகமில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து ஆண்டவரை தினந்தினம் நாம் சாகடித்து கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திக்கத்தான் இன்றைய மன்னா இன்றைக்கு நமக்கு அழைக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தியாகத்தோடு வாழ வேண்டிய வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் இன்று நமக்காக இறந்து நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.